இதே அசுரர்கள் வெற்றி கடந்த ஒரு பதிவிலேயே வந்து புராணங்களை பற்றிய என் பார்வையை சொல்லிட்டேன். இப்ப என்னுடைய நிலைமை என்னடான்னா, நான் பெரியார் உபதேசித்த அந்த பகுத்தறிவையும் ஒரு ட்ராக்ல கொண்டு போகணும். அதுக்காக பழசெல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு லைன் அப்புக்கு நான் போறதில்லை. இங்க வந்து வள்ளுவர் நிற்கிறார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்படித்தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த பெரியாரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதே எதுக்குன்னா, கடவுள் பெயரால் இவங்க பண்ண அழும்பு தாங்காம, அதாவது ஆட்டம் தப்பா போயிருச்சு அது திருத்த முடியாது. என்ன பண்ணணும்னா ஆட்டத்தை கலைச்சிடணும், கலைச்சிட்டு நிதானமாக தான் ஆரம்பிக்கணும். அதை போலத்தான் வந்து பெரியார் நினைச்சிருக்கும். பெரியார் ஒருவேளை 120 வருஷம் உயிர் வாழ்ந்திருந்தால் 121வது பிறந்த நாள்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பைத்திய காரணங்களா நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னது வந்து கடவுள் பெயரால இவங்க பண்ண அட்டுழியத்தெல்லாம் ஒழிக்கத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தட் இஸ் சான்ஸ். அது ஒரு பக்கம். இந்த புராணம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா பழசு. சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி எல்லாம் வந்து அக்கா தக்கச்சி மாதிரி எல்லாம் ஒரே ஜாடையில் இருக்கும். புராண் நவீன், நயா நயானா புதுசு, புராண்னா பழசு. இது ஆரம்ப மொத்தத்தில் இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்திருக்கலாம், சின்ன அளவில் நடந்திருக்கலாம். அதுக்கு நம்மளால வந்து கலர் கொடுத்து வச்சுருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னடான்னா, இந்த புராணங்களில் இருந்து நாம் எதையாவது பெற முடியுமா? இப்போ இந்த மகாபாரதம் அதில் வந்து திரௌபதியை பந்தயமாக வைப்பாங்க. அதை போல் இந்த வருஷம் கூட ஏதோ ஒரு பத்தி நார்த்தன் ஸ்டேட்டில் பொஞ்சாதியை வந்து பந்தயமாக வச்சு சீட்டு விளையாடி இருக்கு, தோத்த பிறகு பொஞ்சாதியை ரேப் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்ல வர்றது, நீங்கள் வந்து நாம் எதிலிருந்து கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எதை கற்றுக்கிறோம் அதான் முக்கியம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், வனவாச காலம்தான், பாண்டவர்கள்லாம் வந்து காட்டில் போயிட்டுருப்பாங்க, பயங்கர தாகம். தர்மராஜா இவர் தான் வந்து அண்ணன், இவர் வந்து எங்கேயாச்சும் தண்ணி எடுக்கா பார்த்துட்டு வர நடத்துகிறார். போன பக்கியெல்லாம் வந்து அந்த சுனைய ஏதோ ஒரு சக்தி அது காவல் காத்துக்கிட்டு இருக்கு, அது ஏதோ கேள்வி கேட்குது, அதுக்கு இந்த பக்கிங்க பதில் சொல்லலை. அவசரப்பட்டு அந்த தண்ணியை குடிக்க போகிறானுவன் செத்து போயிடறாங்க. கடைசியாக வந்து தர்மர் வர்றார், வந்து அந்த யட்சன் யட்சனுடைய கேள்விகளுக்கெல்லாம் வந்து பொறுமையாக பதில் சொல்கிறார். சொன்ன பிறகு அந்த யட்சன் சொல்கிறான், இப்போ செத்து கிடக்கிற 4 பேரில் ஒருத்தனை நான் வந்து உயிரோடு தரேன், நீ யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறேன். அப்போ தர்மராஜா வந்து நகுலனையோ சகாதேவனையோ உயிரோட வர வச்சிரு அப்படிங்கிறார். அதுக்கு அந்த யட்சன் கேட்குறான், நையா அலும்பா இருக்கு, வரப்போகிறது பெரிய யுத்தம், இந்த யுத்தத்தில் வந்து உனக்கு வெற்றியை தரக்கூடியவன் பீமன் அர்ஜுனன், இவங்கள விட்டுட்டு இந்த பக்கியை போய் கேட்குறியாரு. அதுக்கு தர்மர் சொல்லுவார், யுத்தத்தில் வெற்றியை தரது தர்மம், அர்ஜுனனோ பீமனோ கிடையாதுன்றார். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.